எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லைட் வியூஸ் சேனல் பிக் பாஸ் டே செவன்டி எயிட் எழுபத்தி ஏழாம் நாள் இரவோட தான் எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது எப்போவுமே வந்து அந்த இரவில் சும்மா பேசுகிறது மட்டும்தான் காட்டுவாங்க ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டாஸ்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுவும் கேப்டன்சி டாஸ்க்கு ஒரு கயிறை கொடுத்துட்டு எல்லோரும் அதை நால்பூரா பிடிச்சிருக்கணும் யார் கடைசியாக பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் நல்லா கலகலன்னு போச்சு ஸ்டார்டிங்லேயே போய் ஸ்மோக்கிங் ஏரியாவில் போய் சிகரெட் பிடிச்சிட்டு வந்திருக்காரு ஸோ அவர் வந்து போகிறதுனால எல்லாரும் கயிறு பிடிச்சிட்டு அங்கே போக வேண்டியதாக இருந்தது ஸோ இவருக்காக எல்லாருமே அந்த ஸ்மோக்கிங் ஏரியாவுக்கு வெளியே போய் நின்றுட்டு இருந்தாங்க அடுத்து வந்து தாமரை செல்விக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுட்டு அவங்க உள்ளே போயிட்டு வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் கயிறை பிடிச்சிட்டே தான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நிருப் வந்து இந்த இடத்துல சண்டை கட்ட ஆரம்பிச்சுறாரு நீ உள்ளே போனால் நீ கயிறு பிடிச்சிருக்கியா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் உள்ள கேமரா இல்லைல்ல அன்னைக்கு அந்த காயின் இஷ்யூல இதை தானே நீ சொன்னேன் எப்படி தெரியும் நீ போகக்கூடாது இப்போ ஸ்மோக்கிங் ஏரியாவில் நான் போனேன்னா நான் கயிறு பிடிச்சிட்டு இருக்கிறத நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கல்ல நீ பாத்ரூம் குள்ளே போனால் யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு தாமரை செல்வி உடனே என் பிள்ளைங்க மேலே சத்தியம் அப்படி அப்படின்னு சொல்லி நான் கயிறை கீழே விடவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே தாமரை செல்விக்கும் நிருப்புக்கும் வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் அக்ஷரம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதாவது நிருப்பை டார்கெட் பண்ணுறதுக்காக என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் வந்து ஏதாவது பண்ணுறதுக்காக எல்லாரும் துணைக்கி போனால் இந்த டாஸ்க் வந்து முடியவே முடியாது இப்போ பாத்ரூம் வந்தால் கயிறை விட்டுட்டு போங்க பசிச்சுதுன்னா கயிற விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நிருப்பை பார்த்து தான் மெயினாக சொன்னாங்க அப்படின்னா நீ ஸ்மோக்கிங் பண்ண போனது தப்பு தான் உனக்கு வேணும்னா கயிறை விட்டுட்டு இல்லை நீ போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லவ் பண்ணாங்க இப்படியே எல்லாரோட கம்ஃபர்டபிளை பார்த்துட்டு இருந்தா இந்த கேம் வந்து முடியவே முடியாது யாருமே கையை கடைசியில் விடவே மாட்டாங்க ஸோ அதனால யாருக்கு தேவையோ விட்டுட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அக்ஷரா சொன்னாங்க அப்போ இதை நீங்கள் வந்து முன்னாடியே தாமரை செல்வி நிருப்புக்கு பண்ணியிருந்துருக்கணுமா இல்லையா வந்து அந்த இடத்துல ஸ்மோக்கிங் ஏரியாவில் விட்டுருக்க கூடாது தாமரை செல்வியும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண விட்டுருக்கக்கூடாது இது வந்து மற்றவங்களுக்கு நடந்த அன்ஃபர் தான் இப்போ சஞ்சீவெல்லாம் அந்த ஆட்டத்தை விட்டு எதுக்காக வெளியே போனாருன்னா அவரும் அதே ரெஸ்ட் ரூம் போகணுங்கிறதுக்காக தான் விட்டுட்டு போனார் இப்போ தாமரை செல்வி வந்து நல்லா ஜம்முன்னு ஸ்டார்டிங்லேயே ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க மற்றவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆட்டத்தை விட்டு வெளியே போறாங்க ஒன்னா தாமரை செல்விக்கு அலோவ் பண்ணியிருந்தா எல்லாருக்கும் அலோவ் பண்ணியிருந்துருக்கணும் இல்லைன்னா யாருக்குமே அலோவ் கூடாது இந்த வீட்டில் ஒவ்வொரு சலுகையும் வந்து எல்லோரும் தாமரை செல்விக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க இப்போ அக்ஷராவும் அதே காரணத்துக்காக தான் அந்த கயிறு விட்டாங்க ரெஸ்ட் ரூம் போகணுங்கிறதுக்காக தான் தாமரை செல்வி மாதிரியே எல்லாரும் முன்னாடி போயிட்டு வந்திருந்தா இந்த கயிறு விட்டுருந்துருப்பாங்களா அவங்களும் அந்த ஆட்டத்தில் தொடர்ந்து இருப்பாங்கல்ல ஸோ இங்கேயே வந்து அன்ஃபேராக தான் இருந்தது இடையில சிபியெல்லாம் சின்ன சின்ன கவுண்டர்லாம் போட்டுட்டு இருந்தார் இந்த டாஸ்க் வந்து கமல் சார் எபிசோட் அன்னைக்கு நைட்டே தான் நடந்திருக்கு பாவனி பிரியங்காலாம் அப்படியே மேக்கப் கலைக்காம தான் உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ நைட்டோட நைட்டாக கண்டினியூ பண்ணவும் சிபி என்ன சொல்றாருன்னா அபிநயெல்லாம் இந்நேரம் வீட்டுல ஜாலியா உட்காந்துட்டு இல்லை இல்ல ஜாலியா இல்லை இருக்காரா இல்ல வந்து வடிவேலு கோவை சார் இல்லாட்ட அடி வாங்குற மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரா அப்படின்னு எல்லாம் சொன்னாரு சம்மா காமெடியாக போயிடுச்சு சிபி சொன்னது வெளியே வந்து எல்லாரும் மீம்ஸா போட்டுட்டு இருந்தது இதுதான் அபிநயம் இன்னைக்கு வந்து அவங்க வைஃப் போட்டு புரட்டி எடுப்பாங்க அப்படின்ட்டு சோ சிபி அந்த இடத்துல சொன்னது வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது தாமரை கிட்ட வம்பு பண்ணி முடிச்சதும் அடுத்து வந்து நிருப்பு அமீர் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நிரூப் தான் வந்து ஒரு எண்டில் கடைசியாக நின்றுட்டு இருந்தார் அவருக்கு அடுத்து பிரியங்கா பாவனி சிபி அமீர் இந்த ஆர்டரில் வந்து எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க இப்போ நிரூப் வந்து என்ன சொல்லிட்டு இருந்திருக்காரு பக்கத்தில் பொண்ணுங்க இருக்கிறதுனால என்னால் அந்த கயிறை இழுத்து விளாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு அதனால் அமீர் வந்து அவரோட இடத்த மாற்றிட்டு நிரூப் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார் இந்த டாஸ்க் வந்து யார் எவ்வளோ நேரம் அந்த கயிறை பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மற்றவங்கள நாம் உட வைக்கணும் அப்படின்னால முயற்சி பண்ண தேவை கிடையாது பட் பண்ணுறதா இருந்தால் அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் நிரூப் வந்து இதை ட்ரை பண்ணாரு ஸோ தான் அமீர் வந்து சரிவா நீ கயிறு இழுத்து பார்க்குறியா என் கிட்ட மோது அப்படின்னு தான் அவர் அந்த இடத்துல போய் உக்காந்தாரு இருந்தாலும் நிரூப் என்ன பண்ணிட்டாருன்னா அமீரை கிராஸ் பண்ணிட்டு போய் பிரியங்காவோட கயிறு வந்து இவர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த இடத்துல நிரூப்க்கும் அமீருக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருந்தது அமீர் வந்து நீ என்னோட கயிறு இழு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நிரூப் வந்து நான் எங்க வேணாலும் இழுப்பேன் அப்படின்னு போய் பிரியங்காவோட கயிறு இழுத்துட்டு இருந்தாரு இப்படியே போயிட்டு இருக்கும் பிரியங்காவுக்கு வந்து கோவம் வந்து அந்த கயிறை விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க தான் மொதல் ஆள எந்திரிச்சு போனது ஹெல்த்தியான காம்படிஷன்னா விளாடலாம் இந்த மாதிரி எல்லாம் விளாட முடியாது அப்படின்னு கோவப்பட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி சஞ்சு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டார் அடுத்து அக்ஷராக்கெல்லாம் வந்து பாவனி மலை செம்ம வைத்தறிச்சல் எப்படி அவள் வந்து எனக்கு முன்னாடி வாரம் வாரம் சேவாகிறா அப்படின்ட்டு அப்படி என்ன பண்ணுறா எனக்கு முன்னாடி ஆகிறா அப்படின்ட்டு இருக்காங்க வருண்கிட்டே அக்ஷரா வந்து முதல்ல ஹீ அப்படின்னு ஏதோ ஒரு மேல் கண்டஸ்டண்ட்டாக சொன்ன மாதிரி தான் பேசினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக தமிழில் பேசும்போது தான் அவ இவ அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க அதனால இவங்க வந்து பாவனிய சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு இல்லை ஒருவேளை ராஜு சிபி இவங்களை சொன்னாங்களான்னு தெரியல ஆக மொத்தம் இவங்களோட பொறாமா வந்து உச்ச கட்டத்துல போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்து பாவனி அப்படியே தூக்கத்துல கயிறை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அக்ஷரா வந்து திரும்பி ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ட்டு கயிறை விட்டுட்டு எந்திரிச்சிட்டாங்க இந்த இடத்துலதான் அவங்க போறப்போ போய் வருண்கே கிஸ் பண்ணிட்டு படுக்க போறேன்ட்டு போறாங்க இதுல கொடுமை என்னன்னா அமீர் வந்து பாவனிய கிஸ் பண்ணப்போ குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க இதெல்லாம் ஒரு ஷோ அப்படின்னு தான் எல்லாருமே பேசுனாங்க இதில் அதிகப்படியாக பாவனி வந்து ரியாக்ட் பண்ணல அதனால் அவள் என்ஜாய் பண்ணுறா அவள் பண்ணுறது தப்பு அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க இப்போ அக்ஷரா வாலண்டியராக போய் வருண்க்கு கிஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க இதை என்ன சொல்கிறதுன்னு தான் தெரியல பாவனி அன்னைக்கு வந்து ஒரு ரியாக்ட்டும் பண்ணல போய் வந்து கன்ஃபெஷன் ரூமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் நாமினேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் பாவனி மேலே வந்து எழுப்புனாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அக்ஷராவை எதுவுமே சொல்லாதத பார்க்குறப்ப எப்படி தெரியுதுன்னா பாவனின்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அக்ஷரா வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் கிஸ் பண்ணிட்டு போனாங்க அதில் வந்து எந்த ஒரு தவறான இன்டென்ஷனும் இருந்த மாதிரி தெரியல ஆனால் அன்னைக்கு வந்து கிஸ் கொடுத்த அமீரை விட்டுட்டு எல்லோரும் பாவனி தான் அதிகமாக தப்பாக சொன்னாங்க அன்றைக்கி அமீர் வந்து முத்தம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதே பாவனிக்கு தெரியல அவங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் ரியாக்ட் கூட பண்ண முடியல அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொன்னாங்க ஸோ இவது வந்து பாவனி மேலே எல்லோரும் தப்பு சொன்னாங்க ஆனால் அக்ஷரா வந்து அதே மாதிரி வருனுக்கு போய் முத்தம் கொடுக்குறாங்க இப்போ வருணை தப்பு சொல்கிறதா இல்லை அக்ஷராவை தப்பு சொல்கிறதா அத்துமீறி கிஸ் பண்ண அக்ஷராவை தப்பு சொல்கிறதா இல்லை வந்து ரியாக்டே பண்ணாமல் இருக்க வருணுக்கு தப்பு சொல்கிறதா இது வந்து யாருமே தப்பு சொல்கிறது கிடையாது ஆக மொத்தம் பாவனி வந்து அன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் தப்பாக தான் இருக்கும் ரியாக்ட் பண்ணாமல் போனது தப்பாக தான் இருக்கும் அக்ஷரா வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் வருணை கிஸ் பண்ணாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் உள்ள கம்பேரிசன் தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது பானினா ஒரு மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க அக்ஷரானா வேறு மாதிரி பேசுகிறாங்க இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தான் தெரியல ஸோ அடுத்து வந்து வருண் அவரும் வந்து தூங்கிட்டு அந்த கயிறு விட்டுறாரு அதுக்கப்புறம் இரவு ஃபுல்லாக இருந்து காலையில் விடிஞ்சிருது மார்னிங் ஆனதுமே பிரியங்கா வந்து வெளியே உட்காந்துட்டு நிருப்பம் வம்பு கிழக்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு பொண்ணுங்க இருந்தால் விளாட முடியலன்னு சொன்னேன் கயிறை இழுக்க முடியலன்னு சொன்னேன் நாங்கள் எந்திரிச்சு போய்ட்டுமே அதுக்கப்புறம் நீ இழுத்தியா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா கேட்டாங்க நிருப்போடுனு அதை பற்றி நீ கேட்காத நீ இதுக்கு கேட்குற நீ இதை ஆட்டத்தை விட்டு போயிட்டல்ல காலங்காலத்தில் என்னை எரிச்சல் பண்ணுறதுக்கே வந்து உட்காந்துட்டு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த வாக்குவாதம் வந்து மாற்றி மாற்றி போயிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் நிரூப் என்ன சொல்லிட்டாருன்னா ஆமாம் நான் உன்னை வெளியே அனுப்புறதுக்காக தான் நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு சொல்லிட்டாரு நிரூப் வந்து இந்த கயிறை இழுத்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் இருந்தார் அதனால் பிரியங்கா வந்து தாமரை கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாரு தாமரை அவங்க வந்து இழுப்பாங்க பொய்ப்பாங்க உன்னால் இழுக்க முடியுமா நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்காத ஒழுங்காக வந்து எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்க முடியுமோ அப்படி இரு ஏன்னா அதுதான் வந்து ரூல்ஸ் இழுக்கணுங்கிறதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது அவங்கவுங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டு உன்னை அனுப்பிடுவாங்க அதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு வந்து கிட்ட பிரியங்கா சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த டாஸ்க் ஃபுல்லாகவே பிரியங்கா ஏதாவது சொல்ல நிருப்பு திருப்பி சொல்ல இப்படியே தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ராஜுவும் நிருப்பும் வந்து நல்லா கயிறு இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு கடைசியில் ராஜு வந்து ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு போயிட்டார் ராஜு இந்த டாஸ்க்கை தான் வந்து இவ்வளோ நேரம் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு இரவு ஃபுல்லாக வந்து விளையாண்டிருக்காரு ராஜுவும் வெளியே போனது இறுதியாக அமீர் நிருப் சிபி தாமரை இவங்க நாலு பேர் தான் இருந்தாங்க அப்புறம் பிக் பாஸ் வந்து யார் கேப்டன் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொன்னோன்னே சிபி என்ன சொல்லிட்டாருன்னா நான் தாமரைக்காக விட்டு கொடுக்குறேன் தாமரை கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு நினச்சி விட்டு கொடுத்துட்டு எந்திரிச்சு போயிட்டார் இந்த பஸ் டாஸ்கில்யாவது ஒருத்தர் இறங்கினா தான் அந்த டாஸ்க் வந்து அடுத்த கட்டம் நகர்ணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்தது அதனால் வந்து ஒவ்வொருத்தராக இறங்கினாங்க ஆனால் இந்த டாஸ்கில் அப்படி ஒரு கட்டாயமே கிடையாது யார் விட்டுறாங்களோ அவங்க வெளியே போயிட்டே இருக்க வேண்டிதான் சிபி எதுக்காக விட்டு கொடுத்துட்டு போனாருன்னு தான் தெரியல ஒருவேளை பிடிச்சிட்டு இருந்தால் அவரே கூட கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு பட் தாமரைக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாரு இறுதியாக அமீரு நிருப்பு தாமரை மூணு பேருந்தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாஸ் வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க யார் கேப்டன் ஆகணும் அப்படின்ட்டு ஸோ சிபி தான் இந்த இடத்துல வந்து பிரியங்காக்கும் நிருப்புக்கும் பெரிய சண்டை வெடிச்சதுக்கே ஒரு மூல காரணமாக இருந்திருக்காரு இப்போ கேப்டன் ஆகிறது எதுக்கு நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே ஸோ நாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் இருந்து நீங்கள் உங்களுக்குள்ளாரே டிசைட் பண்ணி ஒருத்தர் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சிபி சொன்னார் நிரப்பு உடனே இதுதான் சாக்குன்ட்டு திரும்பி எனக்கு வந்து நாமினேஷனாக பயம் நான் நாமினேஷன் பண்ணால் கண்டிப்பாக வெளியே போயிடுவேன் நான் வந்து வெளியே போகிறது உனக்கு சந்தோஷமா அப்படின்னு தாமரையை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தாமரையே திரும்ப கேட்டாங்க நீ போன வாரமும் இதே தான் சொன்ன இந்த வாரமும் இதே தான் சொன்னேன் ஒரே காரணத்தை வச்சு எவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அவங்களே தான் கேட்டாங்க இதுக்குள்ளார பிரியங்காவும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வார வாரம் நீடி ஏதாவது சொல்லிட்டு இருப்பியா அப்படின்ட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிரூப் உடனே நீ ஏதாண்ட நாமினேஷனை பற்றி பேச சொல்லுவீங்க நாமினேஷன் வந்தால் நான் இதை பற்றி தான் பேசியாகணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாமினேஷன் டாப்பிக்கை வந்து இழுத்து விட்டது சிபி தான் அதனால தான் வந்து நிரூப் வந்து நாமினேஷனாக பயோன்னு பேச ஆரம்பித்தார் ஸோ இந்த நாமினேஷனுங்கிற பாயிண்ட்டை வந்து சிபி இழுத்து விட்டுட்டு பிரியங்காவும் நிரூப்பும் வந்து பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரியங்கா வந்து நான் கிட்ட சொல்கிறேன் நீ எதுக்கு கத்துற அவளுக்கு ஒன்றும் தெரியாது நான் அவகிட்ட சொல்லுவேன் நீ விட்டு கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நிரூப்க்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துட்டு நீ மற்றவங்களோட மவுத் பீஸாக இருக்காத மற்றவங்களுக்காக பேசாத மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ குளிர் காஞ்சிகிட்டு இருக்க நீ வந்து அப்படியே குளித்தோண்டி புதைச்சிட்டு போயிடுவேன் யாரு கூட அது பிரச்சனைனா அவங்கள குளித்தோண்டி புதைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு ரொம்பவே பர்சனலாக ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என் இடத்துல அபிஷேக் ராஜா இருந்திருந்தா இன்னார ஜீலி ஜீலின்னு என்ஜாய் பண்ணியிருந்திருப்பேன் நானாக இருக்கும் அப்படியே சாக்கடியில் தள்ளி குளிர் காயிற ஈவில் பர்சன் அப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே அந்த கயிறு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு உள்ளே போயிட்டாரு அப்போ தான் சஞ்சய் வந்து உள்ளே போய் நெருக்கிட்டே சொன்னார் மற்றவங்க ட்ரிகர் பண்ணால் நீ ஏன் வந்து அந்த கேமை விட்டுட்டு வெளியே வர நீ அதுக்காகவா விளாண்ட நீ விளாண்டுருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் இங்கே வெளியே வந்து பாவனி பிரியங்கா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க பிரியங்கா இங்கே பாரு நீ மற்றவங்கள கொளுத்தி போடுற அப்படிங்கிற பேர் உனக்கு வந்திருக்கு நீ எதுக்கு மற்றவங்களுக்காக பேசுகிற தாமரைக்கு விளையாட தெரியாதுன்னெல்லாம் சொல்லாத அவங்க விளையாண்டுப்பாங்க நீ வந்து அவங்களுக்காக பேசாத அப்படிங்கிற மாதிரி பாவனி சொன்னாங்க இப்போ நிருப் வந்து நாமினேஷன் பயம்னு சொல்கிறேன்னா அது வந்து அவனோட ஸ்ட்ராட்டஜியாக கூட வச்சுருந்துருப்பான் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொன்னாங்க பிரியங்கா உடனே அது அவனோட ஸ்ட்ராட்டஜினால் நான் இப்படி பேசி அவனை இந்த ஆட்டத்தை விட்டு வெளியே வர வைக்கிறது தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பிரியங்கா ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னது ஒரு கோவத்தில் தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்ன மாதிரி இருக்குது பாவனி சொன்னதை பிரியங்கா கொஞ்சம் கேட்டால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வர கெட்ட பேர் எல்லாமே இவங்க போய் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வருது அங்கே தாமரை ஜெயிக்கிறாங்களோ இல்லை அமீர் ஜெயிக்கிறாங்களோ இவங்களுக்கு என்ன கவலை நிருப்பு என்னமோ பண்ணிவிட்டு போட்டுன்னு விட்டுருந்துருக்கலாம் இவங்க யாருக்காக சப்போர்ட் பண்ணி அங்கே வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததோ அதுக்கு வந்து அவங்க வர்த்தே கிடையாது கடைசியில் தாமரையே போய் பிரியங்காவை நாமினேட் பண்ணிவிட்டு வராங்க அமீர் கூட நாமினேஷனில் பிரியங்கா இது தான் சொல்லிட்டு வந்தார் அவங்க வந்து நிருப்பு என்ன பண்ணாலும் நிருப்பை வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க ஆனால் நிருப்பு வந்து அந்த அன்புக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்ட்டு சூப்பராக ஒரு நாமினேட் பண்ணிவிட்டு வந்தார் இதை தான் வந்து பிரியங்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க திரும்ப திரும்ப நிருப்பு என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ட்டு எப்போல்லாம் நிருப்பு நல்லது பண்ண முடியுமோ அப்போ அவங்க நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நிருப்பு வந்து அதை தவறாக தான் பார்த்துட்ருக்காரு குளி தோண்டி அதைக்க பார்க்குறா வச்சு சமாதி கட்டிடுவா என்ன பேச்சுதலான்னு தான் தெரியல இதே போன அந்த பஸ் டாஸ்கில் எல்லாருமே திரும்பி நிருப்பதாக டார்கெட் பண்ணாங்க அந்த ரேங்கிங் டாஸ்க்குலேயும் நிரூபதாக டார்கெட் பண்ணாங்க அப்போ வந்து நிருப்புக்கு பேசினது பிரியங்கா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி பேசுனது ஆனால் அந்த நட்புக்கு வந்து கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை ஒரே இதில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த அளவுக்கு அவர் வந்து மோசமாக பேசுறாரு நைட்டு இதே நிருப்புனால தான் பிரியங்கா வந்து அந்த டாஸ்க்கை விட்டுட்டு எந்திரிச்சு போனாங்க நிருப்பு அம்பு பண்ணதுனால தான் அப்போ வந்து நிருப்புக்கு எல்லாம் சரியா இருந்தது இன்னைக்கு வந்து நெருப்பு வந்து திரும்ப ஒரு தப்பு பண்ணும்போது அவங்க திருப்பி கேட்குறாங்க நீ பண்ணது சரியான்னு கேட்கும் போது மட்டும் நெருப்புக்கு கோவம் வருது ஸோ நெருப்பு வந்து என்ன பண்ணாலும் எல்லாரும் வந்து கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு போயிட்டே இருக்கணும் யாராவது திருப்பி கேள்வி கேட்டால் அளவுக்கு மோசமா பேசுவாரு அண்ணாச்சியும் சிபியும் ஒவ்வொரு டாஸ்க்லையும் நிருப்பை தொடனடுங்கி தொடர்ங்கின்னு அவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் வந்து நெருப்புக்கு தப்பாகவே தெரியல எல்லாரும் வந்து நிருப்பை தொடர் சொல்லும்போது பிரியங்கா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்பையும் இவருக்கு வந்து பிரியங்கா தான் தப்பாக தெரிஞ்சாரு இப்பையும் பிரியங்கா தான் தப்பாக தெரிஞ்சாரு அன்னைக்கு சிபியோ அண்ணாச்சியோ எதிர்த்து ஒரு கேள்வி இவரால் கேட்க முடியல ஆனால் இன்னைக்கு அத்தனை கோவத்தையும் பிரியங்கா மேலே காட்டுறாரு யார் வந்து உண்மையா இருக்காங்க யார் வந்து போலியா இருக்காங்க அப்படிங்கிறதால நிருப்புக்க தெரியறதே கிடையாது பிரியங்கா எது பண்ணாலும் பிரியங்கா தான் தப்பு இவரோட பார்வைக்கு பிரியங்கா வந்து நிருப்ப விட்டு விலகி இருக்கிறது தான் பிரியங்காவுக்கு நல்லது ஆனால் இதுக்காக நிரூப் யூஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாம் ரொம்பவே அதிகமா இருந்தது பிரியங்காலாம் வந்து அளவே ஆரம்பிச்சிட்டாங்க இறுதியாக அமீரும் தாமரையும் இருந்தாங்க தாமரை வந்து நான் கேப்டன் ஆகிறேன் கேப்டன் ஆகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அமீரும் ஒரு கட்டத்துல சரி நான் உனக்காக விட்டுடுறேன் அப்படின்னு விட்டுட்டாரு அப்புறம் அக்ஷரம் எல்லாம் கூட வந்து அமீரை பாராட்டினாங்க தாமரை அக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அவங்களே எந்திரிச்சு வெளியே வந்திருப்பாங்க ஆனால் அவங்க விட போகிறாங்கன்னு தெரிஞ்சு நீ விட்டது வந்து ரொம்பவே ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அமீரெல்லாம் அவ்வளோ ஸ்டெடியாக உட்காந்துட்டு இருந்தார் விட்டுருந்தா அவர் இந்த டாஸ்க்கை ஜெயிச்சுருந்துருப்பார் ஆனால் அவர் வந்து இந்த இடத்துல தாமரை செல்விக்கு விட்டு கொடுத்தது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டார் இன்னும் வந்து அவர் நெருங்காத ஆள் வந்து தாமரை செல்வி அக்ஷரா இவங்க தான் இப்போ எப்படியும் அமீரை வந்து பிரியங்கா பாவனி ராஜு இவங்க யாருமே நாமினேட் பண்ண மாட்டாங்க இப்போ தாமரை செல்வைக்கு விட்டு கொடுத்துட்டா தாமரை செல்வி இனிமேட்டு நாமினேட் பண்ண மாட்டாங்க இல்லையா ஆனால் அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சிருந்தா இந்த வாரம் நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகியிருந்துருக்கலாம் ஆனால் வந்து திரும்பி எல்லோரும் டார்கெட் எடுப்பாங்க அதனால் இவர் வந்து எல்லாரோட குட் புக்ஸில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் எடுத்திருக்காரு அதுவும் ஒர்க்கும் ஆயிருச்சு ஏன்னா நாமினேஷனில் இவர் பேரே வரல தாமரை செல்விலாம் ஜெயித்ததும் வந்து பாவனியெல்லாம் எதையும் மனசில் வச்சுக்காமல் அவ்வளோ தூரம் பாராட்டுறாங்க தாமரை செல்வியை தாமரை செல்வி கொஞ்சம் வந்து கற்றுக்கணும் பாவனிக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்க கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை பாவனி சேவானது கூட தாமரை செல்விக்கு சுத்தமாக சந்தோஷம் இல்லை கை கூட தட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இவங்க டாஸ்கை ஜெயிச்சிட்டாங்கன்னு ஆளுக்கு முன்னாடி வந்து பாவனி விஷ் பண்ணுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பதினாறு மணி நேரம் நின்றுருக்காங்க ரொம்பவே பெரிய விஷயந்தான் இவ்வளோ நேரம் நின்னதெல்லாம் இதே தாமரை செல்வி வந்து எந்த ஒரு ஃபேவரட்டஸுமே இல்லாமல் போட்டி போட்டு ஜெயிச்சிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும் ஆனால் ஒவ்வொரு டாஸ்க்லேயும் அவங்க ஜெயிக்கிறது வந்து மற்றவங்க விட்டு கொடுக்குறதுனால மட்டும்தான் இருக்குது அமீர் எல்லாம் டாஸ்க்குன்னு வந்துட்டு பயங்கரமாக இறங்கி விளாடுறாரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு தாமரை செல்விக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் போய் போய் எல்லாரையும் கட்டுப்பிடிச்சிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க அப்போ அமீர் வந்து தாமரைக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்கள் ஒரே மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்ட்டு தாமரை செல்வி அதை கேட்டுட்டு கொஞ்சம் நடந்தால் நல்லாயிருக்கும் அடுத்து நாமினேஷனு நாமினேஷன் எப்பயும் போல் நடந்த கலவரத்தை வச்சே தான் நாமினேட் பண்ணாங்க எல்லாரும் மூணு ஓட்டுக்கு மேலே வாங்கினவங்க தான் இல்லை நாமினேஷனில் வந்திருந்தாங்க அமீர்க்கு வந்து ரெண்டே ஓட்டு தான் விழுந்திருந்தது அக்ஷராவும் வருணும் தான் போட்டிருந்தாங்க அதுவும் அவங்க வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி தான் வந்து அமீரை நாமினேட் பண்ணுங்கள் மற்றபடி அதிகப்படியாக எல்லாருமே பிரியங்கா பாவனி இவங்கள தான் வந்து நாமினேட் பண்ணிட்டே இருந்தாங்க ப்ரோமோவில் பார்த்த மாதிரியே அக்ஷரா சொன்னது தான் ஹைலைட்டு பாவனிக்கு வந்து புது அடிமை கிடச்சிருக்காங்களாமா அமீர் கிடச்சிருக்காராம்மா இவங்களுக்கு தான் வந்து நல்லபடியாக ஃப்ரெண்டாக பேசினா கூட எல்லாருமே அடிமையாக தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அதனால தான் அமீரும் அடிமையாக அவங்க பார்ப்பாங்க போல இருக்கு நீங்கள் கூட தான் வந்து வருண் அப்படின்னு ஒரு ஆளை வந்து கூடவே வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரி அப்போ அவரை வந்து எல்லாரும் எப்படி சொல்லலாம் பாவனியை நாமினேட் பண்ணுறது தப்பு இல்லை அதுக்காக நீங்கள் கொடுக்குற காரணமும் வந்து தப்பு கிடையாது ஆனால் இப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதில் உங்களோட குணம் தெரியுது எவ்வளோ பொறாமையில் இருக்கீங்க அப்படிங்கிறது அக்ஷரா யூஸ் பண்ணுற வார்த்தைகளை பாருங்கள் பாவனி ரெண்டு பேரை யூஸ் பண்ணிட்டாங்களாம் இவங்களோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா எத்தனை பேரை இவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு டாஸ்க்லையும் யாரை வச்சு நம்ம முன்னேறி போகலான்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணி தான் அவங்க கழட்டி விட்டுருக்காங்க பாவனி அபிநய டாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டாஸ்கில் கூட பாவனி வந்து யாரையும் கூட்டு வச்சு அவங்க விளாண்டதே கிடையாது இன்ஃபேக்ட் இப்போ அந்த கடைசியை ரெண்டு டாஸ்கில் கூட அவங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து இறங்கினது தான் மிச்சம் அவங்க வந்து யாரையும் வச்சு ஜெயிக்கணும்னு பண்ணது கிடையாது ஆனால் ஒவ்வொரு டாஸ்க்லேயும் அக்ஷரா வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையோ யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க இப்போ கடைசியாக நடந்த பலூன் டாஸ்கில் கூட அபிநயம் யூஸ் பண்ணது அக்ஷரா தான் பாவனி அந்த இடத்துல அமிர்கிட்ட ஹெல்ப் கூட கேட்கல ராஜு முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்து பேசுவாங்க ராஜு அந்த பக்கம் போயிட்டால் பின்னாடி தப்பாக பேசுவாங்க இதில் வந்து யார் யாரை யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து ராஜுவை யூஸ் பண்ணலையா தாமரை செல்வி அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க யாருக்கு எதிராக ஏவிட்டுமோ அவங்களுக்கு எதிராக ஏவிட்றதுக்கு மட்டும்தான் தாமரையை யூஸ் பண்ணுறாங்க அடிமை இன்னொரு பொண்ணை வந்து இன்னொரு பையனை யூஸ் பண்ணால் என்ன வார்த்தை இதெல்லாம் பாவனியெல்லாம் என்னாலும் வந்து இந்தளவுக்கு கீழ்த்தனமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னொருத்தரை நோகடிச்சதே கிடையாது இன்ஃபேக்ட் இன்றைக்கி எல்லாரோட பார்வைலேயும் பாவனி தப்பாக தெரிகிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட இறக்கும் காட்டுறது தான் தங்க்கிட்ட யாராவது தப்பாக நடந்து கத்தி பேசினா கூட அவங்கக்கிட்ட அடுத்த செகண்ட் இவங்க வந்து மன்னித்து நார்மலாக பேசுகிறாங்க மற்றவங்கள மாதிரி பகையாளியாக திரும்பிட்டு போகிறது கிடையாது இந்த ஒரு குணமே வந்து அவங்கள தப்பானவங்க அப்படின்ட்டு எல்லாரோட பார்வையிலையும் காட்டுது இப்போ பிரியங்கா வந்து அதிகமாக எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பிரியங்காவை நாமினேட் பண்ண எல்லாேருமே பாவனி வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சிபி வந்து ரொம்பவே ஹார்ஷாக பேர்ஸ்னல் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாங்க நிரூப் கூட இந்த காலையில் அந்த டாஸ்கில் வந்து எல்லாரையும் பர்ஸ்னலாக ஹர்ட் பண்ணார் அவர் சொன்ன வார்த்தை பிடிக்கல அப்படின்னு தான் அவரை நாமினேட் பண்ணாங்க வருண் வந்து எதையாக இருந்தாலும் கத்தி பேசினா தான் வந்து அவரோட வார்த்தை ஈடுபடுன்னு கத்தி பேசுகிறாரு அப்படின்னு வருணை நாமினேட் பண்ணாங்க அக்ஷரா வந்து அவங்க கேங்கு அவங்க கேங் எது பண்ணாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க வேறு யாருக்கூடியாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சின்னா அவங்க வந்து விலக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லி தான் அக்ஷரா எல்லோரும் நாமினேட் பண்ணாங்க அந்த டாஸ்கில் அவங்க நடந்துக்கிட்டது சரியில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நாமினேஷனோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சது இந்த வாரம் வெறும் ஆறு பேரே தான் நாமினேஷனில் வந்திருக்காங்க ஸோ யார் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்கிறது தெரியல நீங்கள் இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த டாஸ்கில் நடந்த சண்டைகள் அதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி